அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்ற தகவல் தமிழின் முதல் பேசும் படத்தை இயக்கிய HM ரெட்டி அவர்களை பற்றிய தகவலைத்தான். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். தமிழ் தெலுங்கு இரு மொழிகளில் முதல் பேசும் படத்தை இயக்கியவர் HM ரெட்டி. 1892 ஜூன் மாதம் 12 பெங்களூரில் பிறந்த HM ரெட்டியின் இயற்பெயர் கனுமப்பா முனியப்ப ரெட்டி. பெங்களூரில் படித்து வளர்ந்த HM ரெட்டி சில காலம் காவல் ஆய்வாளராக பணியாற்றியிருக்கிறார். ஒரு கட்டத்தில் ஆங்கிலேயருக்கு அடியாளாக இருக்கின்ற வாழ்க்கை அவருக்கு பிடிக்கவில்லை. அதனால் வேலையை விட்டு விலகி மனதுக்கு நாடகத்துறையில் சேர கவனம் செலுத்தினார். அப்போது தனக்கு வேண்டிய நண்பர்கள் சிலர் பம்பாய்க்கு சென்று சினிமாவில் சேர ஆர்வம் கொண்டிருந்தனர். அதனால் அவரும் சினிமாவில் பணிபுரிய பம்பாய்க்கு சென்றார். பம்பாயில் ஒரு படப்பிடிப்பு அரங்கத்தில் உதவியாளராக சேர்ந்த HM ரெட்டி அங்கு சினிமாவின் தொழில்நுட்பங்களை தெரிந்து கொள்ள போராடினார். மௌனப்பட உலகில் பிரபல தயாரிப்பாளராகவும் இயக்குநராகவும் விளங்கிய ஆர்தேசிர் எம் இரானியிடம் உதவியாளராக வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அவரிடம் சேர்ந்து சில மௌன படங்களில் பணியாற்றிய HM ரெட்டி 1930 பிரின்ஸ் விஜயகுமார் என்கிற மௌன படத்தை இயக்கினார். அந்த காலகட்டத்தில் சிறு சிறு வேடங்களில் நடித்து வந்த பிருத்திவிராஜ் கபூரை கதாநாயகனாக அந்த படத்தில் நடிக்க வைத்தார். மீண்டும் பிருத்திவிராஜ் கபூர் நடிப்பில் பார்க்கே போபர் என்கிற மௌன படத்தை இயக்கிய HM ரெட்டி குருநாதர் ஆர்தேசிர் எம் ராணி இயக்கிய முதல் இந்தி பேசும் படமான ஆலம் ஆரா படத்தின் வேலைகளிலும் தன்னை இணைத்துக் கொண்டார். முதல் பேசும் படமான ஆலம் ஆரா படம் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றதும் ஆலம் ஆரா படம் உருவான அரங்கிலேயே தமிழின் முதல் பேசும் படமான காளிதாஸ் படத்தை இயக்கும் வாய்ப்பை பெற்றார். அந்த படத்தை ஆர்தேசிர் எம் ராணி தயாரித்தார். TP ராஜலட்சுமி கதாநாயகியாக நடிக்க அவருடன் PG வெங்கடேசன், LV பிரசாத், தேவாரம் ராஜாம்பாள், ஜே சுசிலா தேவி, MS சந்தானலட்சுமி உட்பட பலர் நடித்திருந்தனர். இந்த படம் 1931 அக்டோபர் 31 வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது. அதன் பிறகு HM ரெட்டி இயக்கிய படம் பக்த பிரலாதா. தெலுங்கு நாடக குழுவான சுரபி நாடக குழுவை பம்பாய்க்கு அழைத்து சென்று முதல் தெலுங்கு பேசும் படத்தை இயக்கினார். அதில் சிந்தூரி கிருஷ்ணராவ் பிரகலாதாவாக நடிக்க அவருடன் முனிப்புள்ளே சுப்பையா, சுரபி கமலா பாய் முக்கிய வேடங்களில் நடிக்க நகைச்சுவை நடிகராக LV பிரசாத் நடித்தார். இந்த படத்தை ஆர்தேசிர் எம் ராணி தனது இம்பீரியல் பிலிம் கம்பெனி சார்பில் தயாரித்து ஒளிப்பதிவு செய்தார். HR பத்மநாப சேஷாத்ரி இசையமைத்த இந்த படம் 1932 பிப்ரவரி 6 வெளியாகி மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. இந்த படத்தின் பாடல்களுக்காக ஒரு வருடம் இந்த படம் ஓடியது என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள். அதன் பிறகு HM ரெட்டி இயக்கிய ஜாஸ் ஆஃப் லைஃப், சீதா ஸ்வயம்வர் ஆகிய இரு படங்கள் வெளியாகின. அந்த இரண்டு படங்களும் அவருக்கு வெற்றியை தரவில்லை. இதனால் சொந்தமாக படம் தயாரிக்கும் எண்ணம் அவருக்கு உருவானது. சென்னாபுரி ஆந்திர மகாசபா சார்பில் நடத்தப்பட்ட பல தெலுங்கு நாடகங்களில் நடித்து வந்த BN ரெட்டியின் நட்பு கிடைக்க அவருடன் சேர்ந்து படம் தயாரிக்க முடிவு செய்து ரோஹிணி பிக்சர்ஸ் என்கிற பட நிறுவனத்தை HM ரெட்டி தொடங்கினார். நாடகங்களில் நடித்து வந்த சித்தூர் வி நாகையா என்பவரை கதாநாயகனாக்கி அவருடன் பி கண்ணாம்பா, காஞ்சனமாலா உட்பட பலர் நடிக்க கிரகலட்சுமி என்கிற தெலுங்கு படத்தை இயக்கி 1938 வெளியிட்டார். ரங்கூன் ரவுடி நாடகத்தை அடிப்படையாக கொண்ட இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. அடுத்து TS சந்தானம், PU செல்லப்பா, AK ராஜலட்சுமி நடிப்பில் பாபநாசம் சிவன் இசையில் மாதிருபூமி என்கிற தமிழ் படத்தை இயக்கினார். சந்திரகுப்தர் குறித்த பெங்காலி நாடகம் ஒன்றை மையமாக கொண்ட கதை இது. அதன் பிறகு LV பிரசாத், பானுமதி ராமகிருஷ்ணா முக்கிய வேடங்களில் நடித்த தெலுங்கு நகைச்சுவை படமான சடுவுக்குன்னா பரியா என்கிற படத்தை இயக்கினார். மெட்ராஸ் யுனைடெட் ஆர்டிஸ்ட் கார்பரேஷனால் தயாரிக்கப்பட்ட இந்த படம் 1940 வெளியானது. மறுபடியும் LV பிரசாத் நடிப்பில் பொண்டாம்பெள்ளி என்கிற தெலுங்கு படத்தை இயக்கினார் HM ரெட்டி. இதில் கதாநாயகியாக G வரலட்சுமி நடிக்க நகைச்சுவை வேடத்தில் LV பிரசாத் நடித்திருந்தார். மீண்டும்
மீண்டும் ஜி வரலட்சுமி எல்வி பிரசாத் கூட்டணியில் பாரிஸ்டர் பார்வதீசம் என்கிற தெலுங்கு நகைச்சுவை படத்தை இயக்கினார். முக்கிய வேடத்தில் லங்கா சத்யம் நடித்த இந்த படம் 1940 வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது. கிரகலட்சுமி படத்திற்கு பிறகு மீண்டும் தங்களுடைய ரோஹிணி பிக்சர்ஸ் பட நிறுவனம் தயாரிப்பில் தெனாலி ராமகிருஷ்ணா என்கிற தெலுங்கு படத்தை 1941 இயக்கினார். இந்த படத்தில் எஸ் பி லட்சுமண சுவாமி, எல் வி பிரசாத், பி கோடேஸ்வர ராவ், திலகம், பூலா அனசுயா உட்பட பலர் நடித்திருந்தனர். மறுபடியும் தனது ஆஸ்தான நகைச்சுவை நாயகன் எல் வி பிரசாத் நடிப்பில் கர்ணதொங்கா என்கிற படத்தை இயக்கிய ஹெச் எம் ரெட்டி சதி சீதா என்கிற இந்தி படத்தையும் இயக்கினார். 1951 ஹெச் எம் ரெட்டி இயக்கிய நிர்தோஷி என்கிற தெலுங்கு படம் வெளியானது. இதில் அஞ்சலி தேவி, முக்காமல கிருஷ்ணமூர்த்தி, ஜி வரலட்சுமி, லட்சுமிகாந்தம் உட்பட பலர் நடித்திருந்தனர். மீண்டும் ரோஹிணி பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனது மகன் ஒய் ஆர் சாமி இயக்கத்தில் உருவான வஞ்சம் என்கிற தமிழ் படத்துக்கு கதை எழுதிய ஹெச் எம் ரெட்டி அதன் பிறகு மகன் ஒய் ஆர் சாமி இயக்கத்தில் பிரதிக்னா என்கிற தெலுங்கு படத்தை தயாரித்தார். தனது மகன் ஒய் ஆர் சாமி இயக்கத்தில் வட்டந்தே டப்பு என்கிற தெலுங்கு படத்தையும் தயாரித்தார். என் டி ராமராவ், சௌகார் ஜானகி, ஜமுனா நடித்த அந்த படம் 1954 வெளியானது. பலரை கதாநாயகனாகவும் கதாநாயகிகளாகவும் வில்லனாகவும் காமெடி நடிகர்களாகவும் திரையுலகிற்கு தந்த ஹெச் எம் ரெட்டி பலரை இசையமைப்பாளர்களாகவும் தயாரிப்பாளர்களாகவும் உயர காரணமாக இருந்திருக்கிறார். மௌனப்பட உலகில் தனது திரை வாழ்க்கையை தொடங்கிய ஹெச் எம் ரெட்டி பேசும் படம் நன்கு வளர்ந்து உச்சியில் இருந்தபோது 1960 ஜனவரி 14 மறைந்தார். திரையுலகிற்கு அவர் நிறைய படங்களை தந்திருக்கிறார். அவரது மகன் ஒய் ஆர் சாமியையும் தந்திருக்கிறார். ஒய் ஆர் சாமி 35 மேற்பட்ட கன்னட படங்களையும் இயக்கியிருக்கிறார். என்ன நேயர்களே, முதல் தமிழின் பேசும் படத்தை இயக்கிய ஹெச் எம் ரெட்டி, அதாவது ஹனுமப்ப முனியப்ப ரெட்டி, அவரின் திரை வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களின் தொகுப்பை தெரிந்து கொண்டீர்களா? சரி, தமிழ் வலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள். தமிழ் வலைக்காட்சியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் வலைக்காட்சியின் புதிய அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அருகில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க. கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கே.